சம்பர்கான் பயங்கர ஜாலியா இருக்காரு, டெய்லி நான்வெஜ் சாப்பிட போறாரு. என்ன மாதிரி நீங்கள் நான்வெஜ் பிரியரா? டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாம். பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், தேங்காய் ஊறுகாய் முதற்கொண்டு வந்துருச்சு. மிக்சபிள் வெஜிடபிள் ஊறுகாய் முதற்கொண்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ஊறுகாய் நான்வெஜ் ஊறுகாய். என்ன ஓபன் பண்ணி பாத்திரலாம். நமக்கு ராமேஸ்வரத்துல இருந்து சீ ஃபுட் ஊறுகாய் வந்திருக்குது. இது அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோம். சம்பர்கான் அடிச்சு முடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாரு பாக்ஸ. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து நம்மளுக்கு ஊறுகாய் வந்திருக்குங்க. ராமேஸ்வரத்துல இருந்து என்ன ஊறுகான்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மீன்ல இருந்தே வந்திருக்கு. என்னென்ன மீன் எதுல எதுல ஊறுகாய் பண்ணிருக்காங்க நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம். ஜஃபேரா ஃபுட்ல இருந்து தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்திருக்கு. சம்பர்கான் பாக்ஸ் ஓபன். பேக்கிங்கே வேற லெவல்ல இருக்கு சம்பர்கான். எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ல பரவலில் காலி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ், என்னென்ன எனக்கே வித்தியாசமா இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. சீஃபுட்ஸ்ல எல்லா மீனையும் கலந்து கடல் உணவு மிக்சடு ஊறுகாய். இது பாத்தீங்கன்னா சாதாரண டியூனா ஊறுகாய் இல்லைங்க, மாலத்தீவில இருந்து பிடிச்ச டியூனா ஊறுகாய். இறால் மீன் ஊறுகாய். ஏ கிடைச்சிருச்சு, கனவா மீன் ஊறுகாய். இதோட சூப்பர் ஐட்டம் இருக்கு, நண்டு ஊறுகாய். மாட்டிருச்சு மட்டன் ஊறுகாய். இது வீட்டுக்கு தனியா நான் எடுத்து வச்சுக்கிறேன். சம்பர்கான் முன்னாடி வைங்க. டியூனா ஊறுகாய் பார்த்தா இது டியூனா சம்பல். வஞ்சிர மீன் ஊறுகாய், வஞ்சிர மீன் கருவாடு ஊறுகாய். சம்பல் எப்பவுமே டியூனா ஆபீஸ்ல தான் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். மாசி கருவாடுல இறால் மீன்ல சம்பல் பண்ணிருக்காங்க. இதையும் டேஸ்ட் பாத்திரலாம். சம்பர்கான் வகை வகையா ஊறுகாய் அடிக்காச்சு. கடலே இங்க இருக்குது, சாப்பிடுவோமா? சாப்பிட்டாச்சுன்னு நினைச்சுக்கங்க. எல்லா ஊறுகாயும் ஓபன் பண்ணியாச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அடக்க முடியல, கையெல்லாம் நடுங்குது. சம்பர்கான் வாழால ரெடி ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? நாங்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா தனி தெளிங்க தெளிங்க. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னா, சம்பர்கான் இன்னைக்கு பார்க்க வச்சு நாங்க சாப்பிட போறோம். அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடணு. காய்ச்சிட்டாங்க மாட்டோம்ல சம்பர்கான். சாப்பாடு அளவா வைங்க, ஊறுகாய் நிறைய வைங்க. எப்பவுமே நம்ம பரிமாறி அவரு சாப்பிட்டுதான் பாத்துருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரு பரிமாறி நம்ம சாப்பிடறத பாக்குறோம். அப்படியே கொஞ்சம் சாப்பாட்டுல பெரட்டி அத உருட்டி வெள்ளையா இருக்கு, அது எப்படி சாப்பா மாத்திருக்காங்க? எங்க ஸ்குவிட்டவே காணோம், அரைச்சு போட்டுட்டாங்க. ஓ அப்போ அதுக்குள்ள இருக்காதா இந்த மீன் இருக்குல்லையா? மீனை வந்து அரைச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்பர்கான் இந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று புதுசாக எடுத்துட்டேன், சம்பல். டியூனாவோட சம்பல் அப்படியே பூ மாதிரி கொட்டணும். சம்பஜி கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. தொக்கு மாதிரியே இருக்குஜி, சூப்பராக. கடலோரமாக இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் சம்பல் அப்படின்னா என்னென்னு. கருவாடை வேக வச்சு, அதை காய வச்சு, அதுக்கப்புறம் அதை இடித்து அதுலேருந்து தயார் பண்ணுறது தான் இந்த சம்பல். ஊறுகாய்க்குள்ள
ஊறுகாய் பீஸு டேஸ்ட் வேற லெவல். அடுத்ததான் நண்டு ஊறுகாய். நண்டு வந்து ஊறுகாய் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப நேரமாக டவுட்டாக இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். ஓ, நண்டோட கறி எடுத்து அதில் ஊறுகாய் பண்ணியிருக்காங்க. நண்டு ஊறுகாய் இந்த நண்டோட வாசனை அப்படியே இருக்கு. இவங்ககிட்ட கடல் உணவு மட்டும் கிடையாது, மட்டன் ஊறுகாயும் இருக்கு. ராகுல்ஜி, ரொம்ப நேரமா மட்டன் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கண்டிப்பா மட்டன் இல்லாம சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சம்பத்கான் மட்டன் நானும் நல்ல வந்தா மட்டன் ஊறுகா வேற லெவல். மாலத்தீவு மாசி ஊறுகா சாப்பிட்ட உடனே சில்லுன்னு வேர்க்குது. ஊறுகாயோட மகிமையை காமிக்கிது நம்மளுக்கு. ஒவ்வொரு ஊறுகாயும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கே தெரியுது பாருங்க. எனக்கு போதும் சம்பத்கான். போதுன்ட்டு எடுக்கிறீங்க? எனக்கு போதும். அதோட அந்த மாசி ஊறுகாய் டேஸ்ட் அப்படியே சூப்பராக ஃப்ளேவரில் இறங்கி அருமையாக இருக்குங்க. அடடா, மாசி கருவாடு அந்த டேஸ்ட் இதில் அப்படியே இறங்கியிருக்குங்க. மாசி சம்பல் நம்மளுக்கு முடிஞ்சு அடுத்ததாக பார்த்தா இறால் மீன் சம்பல். மாசி மீனில் சம்பல் பண்ணுவாங்க எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இறால் மீனில் பண்ணது நான் இங்கே தான் பார்க்குறேன் முதல் டையா. அடா அடா அடா, கொட்டுதே கொட்டுதே. அந்த ப்ரௌன் ஆனியன் சொல்லுவாங்க, வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி போட்ட மாதிரி அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏங்க வஞ்சரம் எங்கீங்க? வஞ்சரத்தையே காணும். அது காணாமல் போச்சுங்க. ஏ, வஞ்சரத்தை கொடுங்க. இந்த வஞ்சரம் சம்பஜிக்கு வேணாம் போலையே. வஞ்சர மீன் ஊறுகா ஆஹா, இதுதான் என்னோட ஃபேவரட். செம்மையா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்குங்க. அது என்ன உள்ள பீஸ்ல இருக்கு, அதனாலதான் பீஸ். இப்ப பீஸ் இல்லைங்க. செம்பல்கான் முந்துறதுக்கு முன்னாடி நான் முந்திட்டேன். ஆனா எனக்கு ஒரு பீஸ் கிடைச்சிருச்சு. ஊறுகாய் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊறுகாயும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அது குறிப்பாக இறால் மாசி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மட்டன் ஊறுகாய் எப்படி இருந்துச்சு? மட்டன் ஊறுகாயும் சூப்பர், வஞ்சர மீன் ஊறுகாய் நிஜமாகவே சூப்பர். அதில் பீஸ் இருந்துச்சு, ஆனால் எனக்கு கிடைக்கல. கிடைக்கல. இவர் பக்கத்தில் குறந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இவர் பக்கத்தில் குறக்கூடாது இனிமேல். நான் அந்த சைடு வந்திருக்கணும். அடுத்துட்டு இந்த சைடு உட்காந்துருங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து டைரெக்டாக ஒரு ஃபிஷர்மேனுக்கிட்டேருந்து தான் இந்த ஊறுகாயெலாம் நம்மளுக்கு வருது. ஒரு ஃபிஷர்மேன்கிட்டருந்து ஊறுகாய் வருதுன்னே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு அவங்க ட்ரெடிஷ்னலாக ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு, அந்த ட்ரெடிஷ்னல் இதில் அப்படியே இருக்குங்க. உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. சம்பத்கான், இந்த ஊறுகாய் வேணுங்கிறவங்க வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் அட்ரஸில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஊறுகாய் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும். சம்பத்கான், ஜஃபைரா ஃபுட்ஸ் கடல் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊறுகாய் உற்பத்தி பண்ணுறவரும் ஒரு ஃபிஷர்மேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இவங்களை வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். பிளாக் ஷிப் அவார்டில் தான் நாங்கள் அவங்கள மீட் பண்ணோம். உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல மனுஷங்க, அவ்வளோ எளிமையாக வந்து பழகினாரு. சரி நீங்கள் ஊருக்கு அனுப்புங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னோம். உண்மையிலே வேறு டேஸ்ட்டில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ஊருக்கா வேணுங்கிறவ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆஃபர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி ஆஃபர் கேட்டுக்கலாம். ஆமாங்க, இந்த ஊருக்கா பற்றி என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், டேரெக்டாக நீங்களே கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஊருக்கா அவ்வளோ தரமாக இருக்குது. எப்படி இருந்துச்சு ஊருக்கா? வேற லெவல், தரமாக இருந்துச்சு. ரெண்டு பாட்டில் எனக்கு வீட்டுக்கு. சம்பத்கான் உங்களுக்கு? மற்றது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தான். ராமேஸ்வரம் மீன் அப்படின்னு தனி சிறப்பு இருக்குது. அதை வந்து ஊறுகாய் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்லவா வேணும்? உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோதான் கைத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.